ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான இந்த பதிவில் வந்து ரீசெண்டாக எம்ஓஎம் உடைய எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலை தேடுற அனைவருக்குமே இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரியுடைய அமைச்சர் வந்து என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வர்ற மே மாதம், அதாவது இந்த ஆண்டு 2020 மே மாதத்தில் இருந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் உடைய அந்த பேசிக் சேலரி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நடைமுறையில் $3,200 இருக்குது. அதை வந்து $3,900 வந்து ஆக்க போகிறாங்க. அது வந்து இந்த வருடம் மே மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இனிமேல் வந்து யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணுறாங்களோ, ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு புது அப்டேட் மூலமா தான் வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே மாதத்தில் இருந்து அது நடைமுறைக்கு வருதுன்னு அவங்க சொல்லியிருந்தாலுமே, அதை வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ இருந்தே வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில். இது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான், சரிங்களா? இதில் முக்கியமாக அவங்க சொல்கிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்டேட், அதாவது இந்த ஒரு இந்த பேசிக் சேலரியை வந்து அதிகப்படுத்தினதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் உள்ள ஜாப் மார்க்கெட் வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கும் வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதாவது ஒரு சமநிலையில் இருக்கணும். இப்போ உள்ள ஜாப் மார்க்கெட்டில் இந்த சேலரியான சம்மந்தமான ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நிறைய வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ சிங்கப்பூரியன்ஸை வந்து நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து முக்கியமாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அப்டேட்டில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இது வந்து வர்ற மே மாதத்துலேருந்து சேல்ரி வந்து அப்டேட் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பேசிக் சேலரி ஸ்ட்ரக்சரை. நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறீங்க, ஸோ எக்ஸிஸ்டிங் இபிஐ இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வர்ற வருடத்திலிருந்து இல்லாமல் 2021 மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ரினியூவலுக்கும் இது தான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ இந்த பேசிஸ்லாம் வந்து ரினியூவலுமே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயமும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வந்து ஒருத்தர் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இபியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்து முயற்சி செய்கிறாங்க இல்லை ரினியூவல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், அவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுடைய அனுபவமும் அந்த ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, நார்மலாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த முறைப்படி உங்களுக்கு இந்த 3,900 மார்க்கில் அந்த பேசிக்ஸ் இது மாதிரியே உங்களுடைய சம்பளம் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன வாங்கிட்டுருக்கீங்களோ, ஸோ அதை விட டபுளாக இருக்கணும். 40 வயசுக்கு மேலே வந்து அந்த வயசுக்கு என்ன சம்பளம் வாங்குவாங்க அப்படின்ற அந்த சம்பள பேசிஸில் தான், அந்த அடிப்படையிலையும் இவங்க வந்து இபிக்கான அந்த அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? வெறும் $3,900 மட்டும் இருந்தால் போதுமானது கிடையாது. ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் $6,000 மேலே போட்டால் தான் இப்போ வந்து அப்ரூவ் ஆகுது. இதுலேயும் உங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த $6,000 பத்தாது, சரிங்களா? உங்களுடைய பொசிஷன் என்ன போட்டு அப்ளை பண்ணுறாங்க, உங்கள் ஏஜ், உங்கள் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேல்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சேல்ரி அண்ட் அந்த கண்டிஷன்ஸை மெட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நடைமுறையில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஒருத்தருக்கு அப்படின்னா, ஃபாரினருக்கு அப்ளை பண்ணணும்னா, முதல்ல வந்து அவங்க வந்து ஜாப்ஸ் பேங்க்கில் இல்லை மை கேரியர் ஃபியூச்சர், ஸோ இந்த சிங்கப்பூருடைய கவர்மெண்ட் இணையதளத்தில் வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்தணும். ஒரு 14 நாள் ஒரு 15 நாள் விளம்பரம் படுத்தி, அதில் யாரும் லோக்கல் சிங்கப்பூரின்ஸ் யாரும் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபாரினருக்கு பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் வந்து சில விலக்குகள் கொடுத்துருந்தாங்க, அதாவது 25 எம்ப்ளாயீஸ்க்கு கீழே இருந்தால் விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு $12,000 வரைக்கும், $12,000 to $15,000 வரைக்கும் சம்பளம்
இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் அதுக்கும் வந்து விளம்பரம் அதுக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் விளம்பரம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா $20,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்து ஒரு ஃபாரினரை ரெக்ரூட் பண்ணுறீங்க இபியில் அப்படின்னா கட்டாயமாக இந்த கவர்மெண்ட் இணையதளத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுக்கு நார்மலாக எஸ்பாஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பெர்மிட்டாக இருக்கட்டும் யாரையும் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோட்டா அந்த மினிமம் ஃபாரின் ஒர்க்கர் கோட்டா வந்து ரீச் பண்ணால் மட்டுமே தான் நம்ம வந்து எம்ப்ளாயர் வந்து வேலைக்கு ரெக்ரூட் பண்ண முடியும் நம்மளை மாதிரி ஃபாரின் எம்ப்ளாயீஸை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு எஸ்பாஸுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 சிங்கப்பூரியன் இல்லை ஒரு 6 சிங்கப்பூரியன் அவங்க ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த 7 சிங்கப்பூரியனுக்கான மினிமம் சேலரி வந்து இது வரைக்கும் $1,300 வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து 1,400 வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க்கரை வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா $1,300 வந்து மினிமம் சேலரி வந்து லோக்கல் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும், அதுவும் குறைந்தபட்சம் 7 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து இப்போ வந்து 1,400 ஆக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி கூடுது, உள்ளூர் மக்களுக்கான சம்பளத்தை கூட்டுறாங்க. ஸோ கூட்டுறது மூலிமா எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஃபாரின் ஒர்க்கரை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டில் இப்போ கொடுத்துருக்குற அப்டேட். இதில் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த அப்டேட்னால ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் செக்டார்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற 3 செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஷிப்யார்ட் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எஸ்பாஸ் அந்த கோட்டாலாம் குறைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இபிக்கும் இப்போ இது பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும், அதாவது நம்ம ஒரு வெளிநாட்டுக்காரவங்களாக இருந்து நம்ம வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் சிங்கப்பூரில் அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு எடுத்துப்போமே. எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இப்போ ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் 6,000 வெள்ளி நீங்கள் போட்டால் மட்டும்தான் போட்டு இபி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அப்ரூவல் வரும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 3,600 தான் பேசிக் சேலரி, ஆனால் 6,000 போட்டால் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த 3,600 3,900 பேசிக் இதை வந்து கூட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு இந்த $6,000 அந்த இதுவும் வந்து கூடும். ஸோ அந்த அப்ரூவல் ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதுக்கான அந்த சேலரியும் வந்து உங்களுக்கு கூடும் சரிங்களா. ஏன்னா அந்த அளவு போட்டால் மட்டுமே தான் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் எம்ப்ளாயருக்கும் வேறு வழியில் ஆள் வேணும். ஸோ அந்த மாதிரி போட்டு கூட எடுக்கிறாங்க. ஸோ அப்படி கூட போடும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வந்து ஒரு $5,000 வந்து இபியில் சம்பளம் வாங்குறீங்கனாலே உங்களுக்கு வருடத்துக்கான அந்த டேக்ஸ் வந்து $2,000 குறையாமல் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கட்டணும் சரிங்களா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்ட் மூலமா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேல்குலேஷனும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு பேர்டனாக தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாரின் ஒர்க்கராக நம்ம வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லை போகிறோன்ற பட்சத்தில் அதுவும் நம்ம ஃபினான்ஷியல் பேர்டன் நம்ம மேலே ஆட் ஆகும் சரிங்களா. ஸோ சம்பளம் கூடும், சம்பளம் கூடும்போது நம்ம டேக்ஸ் வந்து கூட பே பண்ணி தான் ஆகணும், டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. உங்களுடைய ரினியூவல் அப்போ கட்டாயமாக வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. பே பண்ணலை அப்படின்றப்ப உங்களுடைய அந்த இஷ்யூஸ் வந்து அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட உள்ள அந்த செட்டில்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலுமே கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அது ஒரு காரணமாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இது வந்து உங்களுக்கு நம்ம அவ்வளோ சம்பளம் வாங்க மாட்டோம் பட் ஸ்டில் வந்து நோ சாய்ஸ், நம்ம ரினுவலுக்காக இல்லை நம்ம பிஆர் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம்னா நம்ம வந்து பண்ணித்தான் ஆகணும் சரிங்களா. இபியில் நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் சேலரி டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க எம்ஓஎம்லேருந்து. என்ன அப்படின்னா நம்ம வாங்குகிற சம்பளம் ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷனில் போட்டிருக்க சம்பளம் ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு கொடுக்குற சம்பளம் ஒன்றா இருக்கும் சரிங்களா. வாங்குறதும் சம்பளம் ஒன்றா இருக்கும், ஒன்று நம்ம வந்து எம்ப்ளாயர் வந்து ஃபுல்லாக சேலரி நம்மளுக்கு கொடுத்துட்டு அதில் பேலன்ஸ் வாங்கிப்பாங்க, இல்லை போடவே மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கான சம்பளத்தை மட்டும் கையில் கொடுப்பாங்க பட் நம்ம வாங்கிட்டோன்றதுக்கான இந்த ப்ரூஃப் இதெல்லாம் சிக்னேச்சர்ஸ் வாங்கிப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் வந்து எம்ஓஎம் வந்து யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை எம்ஓஎம் வந்து இந்த மாதிரியான கேசஸ் அதிகமாக இருக்குது பிடிக்கணும்னு சொல்லி ரைட்ஸ் வந்தாலோ அந்த நேரம் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நம்ம தான் அனுபவிக்கணும். ஸோ இபியில் வேலைக்கு சிங்கப்பூருக்கு போகிற எல்லாருமே வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இது வந்து ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு பெரிய த்ரெட் நம்மளுக்கு.
இபியில் வேலைக்கு நீங்கள் சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்றப்ப முடிஞ்ச அளவு இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எம்ஓஎம்லேருந்து ரெய்டு வந்தாலும் சரி தான், இல்லை யாரும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி தான், உங்களை பற்றி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மூலியமாக கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி தான். ஸோ எம்ஓஎம் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம அந்த மாதிரியான சமயத்தில் மாட்டிக்கிட்டோம். ஸோ நம்ம ஃபால்ஸ் டிக்ளரேஷன் வந்து சேலரி போட்டு நம்மளுக்கு கொடுக்குறது ஒன்றா இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லை நம்மளை வந்து பெர்மனெண்ட்டாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணாமல் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இது வந்து சட்டப்படி வந்து குற்றம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம முக்கியமாக இபியில் போகிறோன்ற பட்சத்தில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் பெர்மிட்டாக இருக்கட்டும் எஸ்பாஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கோட்டாக்காக மினிமம் சேலரி வந்து லோக்கல் எம்ப்ளாயி சிங்கப்பூரன்ஸ் கொடுக்குற சம்பளம் வந்து கூட்டினால அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஒர்க்கரை எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கடுமையாக்குறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எம்ஓஎம் ரூல்ஸில். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மொத்தமாகவே ஃபாரின் ஒர்க்கர் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக உள்ள இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு கட்டாயமாக இதோடைய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியலைன்னா கூட, பட் ஃபினான்ஷியலாக எக்கானமி ரிலேட்டடாக வந்து சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஈடுகட்டுறதுக்காகவும் இப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதமான விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது வர்ற வருடங்களில், ஸோ அடுத்த வருடம். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க லோக்கல் பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் சொல்லிக்கிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்றத. நம்மளுக்கு நாட்கள் செல்ல செல்ல நம்மளுக்கு இதில் எதுவும் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்களா இல்லை விதிமுறைகள் மாற்றுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ எப்படின்றத பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.